தமிழகானியர்கள் அனைவருக்குமே வணக்கம். என்னடா அது நாளைக்கு தானே வருவாங்க, இன்னைக்கே வந்துட்டாங்களே லைவ்ல அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து தமிழிகா டாக்கீஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்காக வந்திருக்காங்க. இது முழுக்க முழுக்க சினிமாவை பத்தி நம்ம தமிழிகால பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. சினிமா அப்படின்ன உடனே அப்படியே எங்கப்பா தமிழ் சினிமாவா, தமிழ் சினிமா தொடங்கிதான் ஒரு 100 ஆண்டுக்கு மேல ஆகி போச்சு, என்ன என்ன அப்படின்றீங்க. இப்போ தமிழ் சினிமா தொடங்கி 100 ஆண்டுகள்லாம் கொண்டாடிட்டோம். இங்கேயும் அமெரிக்கால பாத்தீங்க அப்படின்னா தமிழர்கள் வந்து செட்டில் ஆகி 100 வருஷம் ஆயிடுச்சு. முன்னாடி தமிழ் படங்கள்லாம் ரொம்ப கம்மியா தான் வரும், இப்போ எல்லா படங்களுமே வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய படங்கள் தியேட்டருக்கு வருது, மற்ற மீடியம்லையும் பாக்குறோம், நெட்ஃபிளிக்ஸ்ல பாக்குறோம், டென்ட் கொட்டா அந்த மாதிரி பாக்குறோம். சோ நிறைய தமிழர்கள் நிறைய தமிழ் படம் வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு. சந்தோஷமா இருக்க வேண்டியதுன்னா அப்புறம் எதுக்குடா ஷோ நன்றி சொல்லிட்டு கலப்பு அப்படின்றீங்களா? அப்படி இல்லைங்க, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சு. தமிழர்கள் வந்து தமிழ் திரையுலகத்திலையும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு, அங்கிருந்து இங்க வந்து ஆன் சைட் அப்படின்னு வந்து செட்டில் ஆயிடுறாங்க சினிமா சீலோட இருந்தவங்க. ஆனாலுமே இங்கேயே கம்ப்ளீட்டா இங்க இருக்கிற தமிழர்களால எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் படம் இது வரைக்குமே வரல. பாத்துக்கோங்க, தமிழ் சினிமா ஆரம்பிச்சு 100 ஆண்டு முடிஞ்சிருச்சு. இது ஒரு பெரிய குறையாவே இருந்தது. ஆனாடா இது என்னடா இப்படியே ஒரு குறை இருக்கே அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தப்போ, அந்த குறையை நிவர்த்தி செய்யற மாதிரி இப்போ நம்ம ஒரு யங் டேலண்ட்ஸ் கொஞ்சம் பேர் ஒரு டீமா சேர்ந்து ஸ்கெட்சு அப்படின்னு ஒரு தமிழ் படத்தை எடுத்திருக்காங்க. தமிழ் படத்தை எடுத்ததும் இல்லாம திரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. இந்த படம் அமெரிக்கால ரிலீஸ் ஆயிடுச்சு, உலகம் பூராவுமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தோட டீமை தான் இப்ப சந்திக்க போறோம். அமெரிக்காவில் இருக்கும் முதல் தமிழ் சேனல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அமெரிக்காலே இருந்து வந்த முதல் தமிழ் படம் அந்த டீமை நம்ம சந்திக்கலன்னா எப்படி? ஸோ நம்ம வந்து ஸ்கெட்சு திரைப்படக்குழுவினரை வரவேற்போம். இது முதல்ல நம்ம திரைப்படத்தோட இயக்குனர் இளங்கோ போறாரு, அவர்கிட்ட பேசுவோம். இளங்கோ எப்படி இருக்கீங்க? வணக்கம். வணக்கம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சோ முதல்ல உங்களுக்கு 2 நன்றிகள் சொல்லணும். என்னன்னா நம்ம சேனலுக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு முதல் நன்றி. இன்னொரு நன்றி எதுக்கு அப்படின்னா, நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இங்க இருந்து ஒரு தமிழ் படம் இது வரைக்குமே வரல அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருந்தோம். சோ அந்த ஒரு குறைய போக்குனதுக்கு 2வது நன்றிகள். நீங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? என் பேர் இளங்கு, நான் சென்னையில இருந்து தான் வரேன். இட்ஸ் பீன் பட் ஆனால் ஒரு ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் நான் பே ஏரியாவில் தான் இருக்கேன். வந்து அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு மாதிரி இந்த கல்ச்சுரல்ஸ் ஆர்ட்ஸ் அது மாதிரிலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஒரு இந்த ஸ்டேஜ் ஷோ எல்லாம் பண்ணுவோம், சரி அது மாதிரி சரி படமும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணோம். அவ்வளோதான், ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு படத்தில், படம் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருந்துருக்குது காலேஜ்லேருந்து. ஓகே, ஸோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி சின்ன வயசுல இருந்தே வந்ததா இல்ல அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் வந்ததா, அது எப்படி இது? இல்ல எனக்கு வந்து காலேஜ் முடிச்சோடனே எனக்கு வந்துருச்சு, வந்து காலேஜ் முடி படிக்கும் போதே வந்துருச்சு. கொஞ்சம் டான்ஸ்லாம் ஆடுவேன், ஆர்கானிக் வந்து ஏதாவது அந்த மாதிரி லைம் லைட் ஓடவோ இருந்த ஆர்ட் ரிலேட்டட் திங்ஸ் தான் பண்ணணும்னு நினைச்சிருந்தோம். என்னோட காலேஜ் சீனியர் எல்லாம் படத்துல சினிமாலாம் இருந்தாங்க அந்த டைம்ல வந்து. ஸோ அந்த ஒரு அந்த இன்க்ளினேஷன் அப்போதுலேருந்து அதனால ஆரம்பிச்சுது. பட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அந்த டைம் பேசும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் அதெல்லாம் சொன்னாங்க, அதனால பயந்துட்டே நான் வந்து அதை கொஞ்சம் பெருசாக பண்ணாமல் ஐடியில் ஜாயின் பண்ணிட்டேன் உடனே வந்து. பட் மனசில் இருந்துகிட்டே இருக்கும், ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. தென் ஆஃப்டர் ப்ராப்ளி லைக் 12-13 இயர்ஸ் கழிச்சு என்னை டிசைட் இருக்கு, கொஞ்சம் டைம் இருக்குது நமக்கு, கொஞ்சம் சரி நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே. எங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேர் இன்வால்வ் இன் யூனோ ஃபிலிம் ஷார்ட் ஃபிலிம், so many inspirational people around me actually. In the overall media la pathina nariya per vandu award winning nalai ignore la nariya per award winning avanga vandu avanga kuda podu palagum bodhu namakku vandu oru seri adu vandu ipdi dhaan vandrom adu engiyo thungittu irukom takkan vanduchu appo na apdi dhaan poichu. So in the sketch in the padathoda trailer naanga paathom, trailer paakrappe bayangara miracle la irukku, edho oru oru thriller adu theriyudhu. இது என்ன மாதிரியான படம், என்ன எதிர்பார்த்து இந்த படத்துக்கு போலாம்? இது வந்து ஸ்கிரிப்ட் எழுதும் போது லைக் ஒரு கான்செப்ட் வந்து லெட்ஸ் ட்ரை சம்திங் தமிழ் சினிமாவில் இல்லாத ஒரு கான்செப்ட் இருக்கான் சொல்லிட்டு ஒரு ஜானர் எடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அது வந்து நான் தமிழ் சினிமாவில் பார்த்துல அஃப்கோர்ஸ் நிறைய ஹாலிவுட்ல எடுத்துருக்காங்க அது மாதிரி பார்க்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பட் என்ன தெரிஞ்சு யாருமே பண்ணுமான்னு நினைச்சிடலாம், சரி அந்த ஒரு ஜானர் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துப்போம். யூ கேன் எக்ஸ்பெக்ட் லைக் ஒரு பேங்க் கேஸில் என்ன நடக்கும், என்னென்ன தேவையாக இருக்குமோ அதெல்லாம் இருக்கும், ட்ரெஸ்ட் இருக்கும், நல்ல ட்ரில்ஸ் இருக்கும், லாட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்கும் பேசிக்கலி. அது வந்து தமிழ் படத்தில் வந்து ஒரு கிரிப்பிங்காக வந்து ஒரு ஒரு 1 hour length ஒரு மிட் லென்த் மாதிரி கொடுக்க முடியுமா, வந்து கம்மி வந்து
அதான் ட்ரை பண்ணிருக்கோம் அந்த படத்துல. ஓகே, சோ அடுத்த ஒரு ஹிண்ட கொடுத்ததுக்கு நன்றி. இந்த ஒன் அவர் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, ஸோ நம்ம நிறைய டெஃபினேஷன் சொல்லுவோம் சினிமா அப்படின்னா வந்து இவ்வளோ நேரம் இருந்தால் ஷார்ட் ஃபிலிம் பா, இவ்வளோ நேரம் இருந்தால் வந்து அது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிலாம் சொல்லுவோம். பட் இப்போ அப்படி உண்மையிலேயே அப்படி டெஃபினேஷன் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல. இப்போ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, யூடியூப்ல வந்தால் அது ஷார்ட் ஃபிலிம், தியேட்டருக்கு வந்தால் அது திரைப்படம், திரையிட்டால் அது திரைப்படம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது என்ன அந்த ஒன் அவர் கணக்கு? இல்லை அது கரெக்ட். நான் எடுக்கும்போது எனக்கு வந்து நிறைய பேர் ஷார்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் படம் இருக்கு, டென் மினிட்ஸ் படம் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ்ல ஒரு நல்ல ஸ்டோரி கன்வெக்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு புதுசாக தான் தெரியாத விஷயம் இல்லை. ஸோ அதனால வந்து ஒரு ஒரு நல்ல படம், ஒரு த்ரில்லிங்கான படம் எடுக்கணும்னா வந்து ஐ நீட் சம் டைம். நம்மளால் எவ்வளோ நாள் எடுக்கலாம், ஒன்றரை நாள் நம்மளால் எடுக்க முடியுமானா என்னால் எடுக்க முடியல. அப்புறம் டைம் பண்ணணும், காசு போடணும், எல்லாமே இருக்கு. தென் ஐ டிசைட் எபிசோட், ஒரு நெட்ஃபிளிக்ஸ் எபிசோட் அது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் இருக்கும், நிறைய நெட்ஃபிளிக்ஸ் எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் போவோம், ஃபார்ட்டி மினிட்ஸ் போவோம், அது மாதிரி இருக்கு. நம்ம ஒரு எபிசோட் மாதிரி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அப்படி தான் எழுதணும். பட் ஐ டிசைடட் வந்து தியேட்டர் வேறு தான் பண்ணணும்னு சொல்லி எழுதினேன். அது ஐ வாண்ட் டு சீ திஸ் இன் தியேட்டர். இது ஒரு தமிழ் ஃபிலிம் தான் அப்ரோச் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கான்செப்ட் எடுத்து, டிஃப்ரெண்டான ஒரு அப்சாக்டாக எடுத்து அப்படி பண்ணு யோசிக்கல. ஒரு கமர்ஷியல் படம் இங்கே டேலண்ட் வச்சுட்டு நம்மளால் கொடுக்க முடியுமா ஒரு ஒன் ஹவருக்கு, அந்த மாதிரி அந்த கிரைட்டீரியா போட்டு தான் எடுத்தேன். அது மாதிரி வந்திருக்கு. அமெரிக்க தமிழர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை எல்லாம் இருக்கு. நம்ம இந்த ஊர்ல எப்படி இருக்கோம் அப்படின்றத எல்லாராலையும் காமிச்சிட முடியாது. இங்க இருக்கவங்களாலதான் கரெக்டா காமிக்க முடியும் இல்லையா? எல்லாமே டன் பை இட்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் பேரியா டேலண்ட் தான். இதுல யாருமே வெளியில கிடையாது. எக்ஸப்ட் ஃபார் ப்ராபப்ளி ஒரு எஃபெக்ட்ஸ் மட்டும் நான் வந்து சென்னை போயிருந்தேன். பட் அதர்வைஸ் லைக் பேரியால தான் எல்லாமே லைக் ஆர்ட் டைரக்ஷன்ல இருந்து மியூசிக்ல இருந்து சவுண்ட் டிசைன்ல இருந்து எல்லாமே வெட்டிலி ஸ்ட்ராங். பேசிக்லி ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங். வாட் தே டூ பேசிக்லி பீன் தேர் டன் இட் மெனி டைம்ஸ். நிறைய பேர் சினிமாலும் இன்வால்வ் ஆயிருக்காங்க டேரக்டர் வந்து. ஸோ அப்படி டேலண்டாக இருக்கும் போது இது ஈஸி எனக்கு வந்து சுற்றி இருக்கவங்களாம் ரொம்ப இருந்தாலும் ரொம்ப ஏன்னா வேலைக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு வந்து. ஸோ இந்த பே ஏரியா வந்து உங்களுக்கு ஹாலிவுட்க்கு மிக அருகில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய கலைஞர்களோ இல்லை வந்து டெக்னீஷியன்ஸ் கிடைக்கிறது ஈஸி அப்படின்றீங்க. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்ககிட்ட, அண்ட் இது கடைசி கேள்வியும் கூட, நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இங்கே யாரும் படம் எடுக்கல அப்படின்னு சொன்னேன். நீங்களும் சொன்னீங்க இந்த படத்தை எப்படியாவது எடுத்து தியேட்டர் கொண்டு போய் பார்த்துடணும் அப்படின்றது ஒரு ஆசை, ஒரு கனவு அப்படின்லாம் சொன்னீங்க. பே ஏரியாவில் நிறைய மக்கள் இருக்காங்க, நிறைய கிட்டத்தட்ட 40,000 தமிழர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஷார்ட் ஃபிலிம் குரூப்ஸ்லாம் இருக்கு. ஏன் இது வரைக்கும் யாருமே ஒரு படத்தை எடுக்கல? ஐ திங்க் எடுக்க போகிறாங்க. கண்டிப்பா எடுக்க போறாங்க. இல்ல அப்போ இந்த கேள்வியோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன நிறைய பிரச்சனைகள் இருந்தது இந்த படம் எடுக்கிறப்போ அப்படிங்கிறது? ஐ திங்க் எங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் எடுத்து போறாங்க படம், பெரிய படமே பேசிக்கலி. இது வரைக்கும் ஏன் எடுக்கலன்றது எனக்கு தெரியல, டு பி ஆனஸ்ட். ஏன் எடுக்கிறது தெரியல, ஆனா நிறைய டைம் தரணும். லைஃப் ஸ்டைல வந்து இஃப் யூ டெடிகேட் த டைம், வீட்டுல சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தான் இப்ப நினைச்சிட்டு இருக்கோம். என்னன்னா வந்து இந்தியாவில போயிருக்க தான் படம் நினைச்சிட்டு இருக்கோம். வந்து நம்மளால இங்கேருந்து எடுக்க முடியுமா அப்படின்ட்டு சும்மா ஐ வாண்ட் ட்ரை பேசிக்கலி. இங்கேருந்து நம்ம ஃபுல்லாக அதை படிச்சு அட்லீஸ்ட் ஒரு யூஎஸ் ஒரு மக்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு மெயின் ஸ்ட்ரீம் நினச்சிங்கன்னா வந்து எஸ் கண்டிப்பாக பீப்புளுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. அவங்க ப்ரையாரிட்டிஸ் மாற்றி அவங்களால இந்தியா போய் பண்ண முடிஞ்சு பண்ணால் தே வில் பி சக்ஸஸ்ஃபுல் பேசிக்கலி. அதுதான் தே ஆர் ஸ்டில் ஃபிகரிங் இட் அவுட் நான் நினைக்கிறேன். ரெஸ்பெக்ட் டேலண்ட் ஐ டோன்ட் சி எனி ப்ராப்ளம் அட் ஆல். அப்போ வந்து மற்றவங்க மனசுல எல்லாம் இருந்த ஒரு கேள்வி இல்ல ஒரு தடை, மனசுல இருந்த ஒரு தடையை நீங்க வந்து இப்ப விளக்கிட்டீங்க. ஒரு படத்தை எடுக்க முடியும், எங்களால எடுத்து காமிச்சிட்டோம் அத்தனை தடைகளையும் மீறி அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுத்துட்டீங்க. ஸோ உங்களை ஃபாலோ பண்ணி இனிமேல் நிறைய பேர் படம் எடுக்க வந்துருவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய கணிப்பு. உங்களுடைய இந்த முதல் முயற்சிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க. ஸோ முத முதல்ல ஒரு பெரிய கதவை ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. பார்ப்போம் இன்னும் எவ்வளவு பேர் உங்க வழியில வராங்க அப்படின்ட்டு. மிக்க நன்றி. மக்கள் நிச்சயமா ஆதரவு கொடுப்பாங்க. இதே மாதிரி
இது உங்களுடைய முதல் முயற்சி, இந்த 1 hour படம் அப்படின்னு எடுத்திருக்கீங்க, தியேட்டருக்கு வந்துருச்சு. இனிமேல் நீங்க இன்னும் பெரிய பெரிய படங்கள் எடுக்கணும், இங்க இருந்து கண்டிப்பாக மக்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, அதுல எந்த சந்தேகமே இல்ல. வாழ்த்துக்கள். சோ ப்ரொடியூசர் கிட்ட பேசலாமா? ப்ரொடியூசர் இல்ல, அவங்க சர்வ ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஓகேங்க, ஆர்ட் டைரக்டர் கிட்ட பேசலாம். ஜெகதீஷ் தான் ப்ரொடக்ஷன். சோ ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்துட்டு இருக்காரு. வணக்கம் ஜெகதீஷ், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. சோ பாத்தீங்களா, அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தெரியுது, உங்களை பார்த்தாவே தெரியுது. சோ படம் வந்து நேத்தே ரிலீஸ் ஆயிடுச்சுன்றீங்க, இன்னும் நீங்க சக்சஸ் பார்ட்டி கொண்டாடாம இருக்கீங்க. இப்ப அங்கெல்லாம் நம்ம ஊர்ல சென்னையெல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்துல கொண்டாடிடுறாங்க வெற்றி விழா அப்படின்னு. நீங்க இன்னும் பொறுமையா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கீங்களா, அது சந்தோஷமா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கீங்க. சோ ஒரு பாசிட்டிவான உங்களுக்கு தெரியுது. கலைஞர்களுக்கு பாக்குறப்போ கிராஃப்ட், ஆமாப்பா 24 கிராஃப்ட் இது, அது 24 கிராஃப்ட் சேர்ந்ததுதான் படம். ஆனா ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் அது 24 விதமான எக்ஸ்பென்சஸ் அது. ஆமா, ஆக்சுவலி நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான். தெரியல, யாராவது கமெண்ட் போடுங்க, உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் தெரியறாரா என்ன அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம், அவங்க வராங்களா அப்படின்னு. ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூஸ், மறுபடியும் அவங்களை கொண்டுட்டு வருவோம் உள்ள. ஸோ இந்த அவங்க வர வரைக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா, அமெரிக்காவிலேயே தயாரான முதல் படம் அப்படின்னா, நமக்கு அமெரிக்காலேயே முன்னாடி நிறைய படங்கள், 1-2 சீன்ஸ்க்குலாம் நிறைய பேர் வந்து எடுத்துட்டு போவாங்க, சில ஷூட்லாம் பண்ணுவாங்க இல்லையா, பாடல்கள் அதெல்லாம் எடுப்பாங்க. நியூயார்க் நகரம் பாட்டுலாம் பார்த்துருக்கோம், ப்ளஸ் கமலஹாசனோட வேட்டையாடு விளையாடு படம், அதெல்லாம் கொஞ்சம் போர்ஷன்ஸ் இங்கே எடுப்பாங்க. ஆனால் இது வரைக்குமே முழுவதுமே ஒரு படம் இங்கே எடுத்திருக்காங்களா, இங்கே இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்களா அப்படின்னா கிடையாது. அச்சமுண்டு எடுத்தாங்க, டைரக்டர் வந்து அமெரிக்காவில் இருந்து வரப்போ. ஆனா அந்த படத்துக்கும் டெக்னிக்கல் டீம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா சென்னையில இருந்து தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு படம், இவங்க எல்லாருமே ஐடியில வேலை பார்க்கும் நண்பர்கள் எல்லாருமே, யாருமே வந்து முழுசா இந்த படத்துக்காக, அதாவது திரைப்படத்துறையிலேயே இருக்கிறவங்க அப்படின்னு வந்து யாருமே கிடையாது. ஸோ ஐடியில இருந்துட்டு வந்து அவங்களோட டைம்ல, அந்த வீக்கெண்ட்ல கிடைக்கிற டைம்ல, அந்த மாதிரிலாம் இருக்கிற டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்றதே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய முயற்சிகள்லாம் நாங்க பண்ணிருக்கோம், அதுக்கே எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா பப்ளிக்ல போய் ஷூட் பண்ண முடியாது, அதுக்கு நிறைய அப்ரூவல் வாங்கணும். ஸோ ஒரே ஒரு நிமிடம், நம்ம வந்து அவங்க டிஸ்கனெக்ட் ஆகிட்டனால இப்ப கால் பண்றாங்க, நான் இப்ப வந்து நிகழ்ச்சியை ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிட்டு அவங்க கிட்ட பேசிடுறேன், திரும்ப கனெக்ட் பண்ண சொல்றேன். அவங்க திரும்ப கனெக்ட் பண்ற வரைக்கும் தயவு செஞ்சு எங்கேயும் போயிடாதீங்க, ஸ்டே டியூன்ட், வந்துடுறோம். ஸோ திரும்ப அவங்க லைன் வந்துட்டே இருக்காங்க, ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ ஆயிடுச்சு, மறுபடியும் கனெக்ட் பண்றாங்க. ஒரு 2 நிமிஷம் பொறுமையா இருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த டீமை பார்த்தலாம். இன்னும் நிறைய எனர்ஜெட்டிக் மக்கள் இருக்காங்க அந்த டீம்ல. சில பசங்களெல்லாம் பார்க்குறப்ப ஓ மை காட், இவங்களாம் சினிமாவில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதோ மறுபடியும் அவங்களை கொண்டுட்டு வரேன். இப்போ ஜெகதீஷ், மறுபடியும் இணைந்ததற்கு நன்றி. வந்துட்டீங்களா? தெரியுதுண்ணா? ஓகேங்க, தெரியுது. கொஞ்சம் சத்தமா பேசுனீங்க அப்படின்னா நல்லா இருக்கு, முன்னாடி ரொம்ப லவுடா இருந்தது. ஓகே, ஸோ நடுவில் உங்களுக்கு தெரியுது, நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜர்னால நிறைய கால்கள் வரும் உங்களுக்கு. கோலிவுட்ல இருந்து நிறைய கால் வந்துட்டு இருக்காப்போ. ஓகேங்க. ஸோ இப்போ நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த 24 கிராஃப்ட் அப்படின்னு சினிமாவை சொல்றோம், இது வந்து 24 விதமான எக்ஸ்பென்சஸ் ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு வந்து நிறைய, நம்ம நிறைய படங்கள், மோசமான படங்கள் எல்லாமே பாக்குறப்ப என்ன தோணும் அப்படின்னா, என்ன அந்த படத்தை எல்லாம் கதை சொல்லாம எடுத்திருப்பாங்க, இது எப்படி இந்த கதையை போய் அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். பட் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தா,
அவங்க வாயில சொன்ன கதை வேறையா இருக்கும், திரையில வர்றப்ப வேற கதையா இருக்கும். அந்த மாதிரியான டைரக்டர்களுக்கு மத்தியில் உங்க டைரக்டர் என்ன பண்ணாரு, அவர் வாயில என்ன சொன்னாரு, ஸ்கிரீன்ல என்ன காமிச்சாரு, என்ன டீவியேஷன் என்ன இருந்தது, அப்படியே வந்துச்சா, இதுதான் உங்களுக்கான கேள்வி. கண்டிப்பா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், நான் இந்த ஸ்கெட்ச் பண்றதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடியூசர் கிடையாது. ப்ரொடியூசர் வந்து கிருத்திகா இளங்கோவன். ஓ, அவங்க வந்துட்டாங்க, ஏன்னா அவங்க சார்பாக தான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்டுருக்கேன். அவங்க இன்னும் வரல. ஸோ நான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் சைட்ல வந்து லொகேஷன் ஸ்கவுட்டிங் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆன் டைம் அப்புறம் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டெஃபினெட்லி கிருத்திகாக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து இதெல்லாம் வந்து பொறுமையாக நாங்கள் வந்து எக்ஸல் ஷீட் அண்ட் ஷீட்ல போட்டு எல்லாம் போட்டதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு. ஓகே, ஸோ பட்ஜெட் என்ன வேணும் அப்படின்னா உங்க வழியா கிருத்திகாக்கு போய் அங்கிருந்தா பணம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா. அப்படிதான். ஓகேங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடு பாக்குறப்போ நான் என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் இங்க வந்து படம் எடுக்கணும் அப்படின்லாம் வராங்க. தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து எல்லாம் படம் எடுத்துட்டு போறாங்க. ஆனா இங்க நம்மளால ஒரு படம் எடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான சிரமங்கள்லாம் இருக்கு, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல போய் எடுக்கணும். ஸோ உங்க படத்தை பாக்குறப்போ தெரியுது நிறைய பேங்க் ராபரி அப்படின்ற மாதிரி காமிக்கிறீங்க. ஒரு பேங்க் ஒன்னு இருக்கு, ரோட்ல ஓடுறாங்க, ஃபைட் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மாதிரியான அப்ரூவல்ஸ் எல்லாம் தேவைப்பட்டது, என்ன மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு? கண்டிப்பா இங்க வந்து நாங்க எடுத்தது எல்லாமே கலிபோர்னியாலதான் எடுத்திருக்கோம். தெரிஞ்சிருக்கோம் இல்ல. ஆக்சுவலாக நாங்கள் நிறைய பெர்மிஷன்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது இங்கே இருக்கிற காப்ஸ் அண்ட் டீம் கிட்ட வாங்கிட்டு லோக்கல் பாடியில் பெர்மிஷன்ஸ் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிலதெல்லாம் வந்து சில சீன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஒரு வேர் ஹவுஸை ஹையர் பண்ணி அதை வந்து அங்கே சில செட்டில் போட்டு அது வந்து அதில் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எது செட்டு எது தெரியும் எது வந்து செட் இல்லைன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்காங்க. அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு ஷோபி. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய இந்த லொக்கேஷன்ஸில் வந்து ஒரு கராஜ் தாண்டி ஒரு ஒரு ஸ்பாட் வந்து பேசிக்கலி ஒரு ஜிம் தேவைப்பட்டுச்சு. அந்த சீன் வந்து ஹையர் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ சார் தேர் அப்புறம் ஷூட் பண்ணுறப்போ சில சீன்ஸை வந்து கேமராவில் வந்து சட் இஃப் யூ ஹேவ் டு டேக் ட்ரோன் ஷாட்ஸ் சர்டன் லிமிட்டுக்கு மேலே எடுக்க முடியாது அப்படின்னு அந்த லிமிடேஷன்ஸ்குள்ளே நம்ம பார்த்து பண்ணணும். அப்புறம் லோக்கல் க்ரௌட் இருக்கும், லோக்கல் க்ரௌட் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ க்ரௌட் கண்ட்ரோல் இஸ் பார்த்துக்கணும் அது கொஞ்சம். பட் என்ன கேட்டிங்கன்னா இந்தியாவில் எடுக்கிறத விட இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து இங்கே வந்து கொஞ்சம் நம்மளை யாருன்னு அவ்வளோவா தெரியாது. பட் இந்தியாவில் வந்து நிறைய க்ரௌட் கண்ட்ரோல் தேவைப்படும், இங்கே அவ்வளோவா தேவைப்படலாம். ஓகே, சில சீன்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து அர்லி மார்னிங் எடுத்தோம், லேட் நைட் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகே, ஏன்னா கமலஹாசன் விஜய் அவங்க எல்லாமே ரோட்ல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, இங்கே நீங்கள் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த இந்த இன்டர்வியூ வந்து ஆக்சுவலி ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒன்று வந்து நாங்கள் ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஆடியன்ஸா என்ன தோணும் எனக்கு, ஒரு நார்மல் ஆடியன்ஸா, அந்த மாதிரியான கேள்விகளை நான் கேட்டுட்டு இருக்கேன். இன்னொரு நாள் டெஃபினட்டா இந்த ஊர்லயும் வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய ஒரு ஆசையோட நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த ஃபிலிம் மேக்கர்ஸ் நிறைய இருப்பாங்க இல்லையா, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்மளும் ஒரு நாள் படம் எடுக்கணும். ஸோ அவங்களுக்கான கேள்விகள் அப்படின்னு ஒரு செட் இருக்கு. அது வந்து நம்ம இன்னொரு வாரம் நிச்சயமா ஒரு ஒரு நிகழ்ச்சியில கேட்போம். நிறைய டெக்னிக்கலி போய் கேட்கணும், நிறைய விஷயங்களை கேட்கணும், என்ன கஷ்டங்களா இருந்தது அப்படின்றத. ஸோ இன்னைக்கு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல என்னுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, அந்த சென்சார் அப்படின்னு நம்ம ஊர்ல பெரிய பிரச்சனை எல்லாம் பண்றாங்க, இந்த ஊர்ல அது என்ன, சென்சார் போர்டுன்னு இருக்கா? இல்ல, நாங்க ஆக்சுவலா வந்து இங்க இந்த இதுல வந்து அவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, பட் வி ஹேவ் சர்டன் லிமிடேஷன்ஸ், அந்த லிமிடேஷன்ஸ்க்கு தாண்டி போக முடியாது. அந்த மாதிரி சர்டிபிகேஷன்ஸும் நாங்க வாங்கல. ஸோ பட் ஆனா மீடியா ரைட்ஸ் வாங்கிடணும். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நாங்க வந்து லான்ச் பண்றப்பவே வந்து இது நான் ப்ராஃபிட் அப்படிங்கிற மாடல தான் நாங்க ஆரம்பிச்சோம். லெட்டர்ஸ் நாங்க கொடுக்குறப்பவே வந்து இங்க இருக்கிற கவுண்டி கவுன்சில்ஸ் கொடுக்குறப்பவே நாங்க லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கோம், அதனால ஈஸியா இருந்தது. ஓகே, ஸோ இப்போ இந்த இப்போ நீங்க இந்தியால இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அங்க போன இந்த சேலஞ்சஸ் இருக்குமா உங்களுக்கு, சென்சார் போர்ட் போறது அதெல்லாம்? இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏன்னா வந்து இது ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் இல்ல இல்லையா, சோ ஓகே அந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த படம் இப்போ கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு, கமெண்ட்ல கேட்டிருக்காரு, இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ திரையில பாக்குறத தவிர மத்த என்ன மாதிரியான மீடியம்ல இந்த படத்தை பார்க்கலாம், என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் இது இருக்கு இந்த படம்? நாங்கள் டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. நாங்கள் ஸ்பெஷலி நெட்ஃப்ளிக்ஸ், எஃப்ளிக்ஸ், எஃப்டிவியோட இது பேசிருக்கோம். ஆனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணுற பிளான் இல்லை. பட் வி வில் டெஃபினெட்லி பிளான் டு ரிலீஸ் ஆஃப்டர் ஃபியூ ஷோஸ். ஓகே,
இமிடியட் டார்கெட் வந்து அப்புறம் பே ஏரியா நாங்க வந்து அப்போ நீங்க பாத்திருப்பீங்க, நாங்க சென்னையில ரிலீஸ் பண்றோம், அதுக்கப்புறம் பாண்டியில பாண்டிச்சேரியில ரிலீஸ் பண்றோம், ஏன்னா ராஜாவோட ஊரு அங்க ரிலீஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து நாங்க எல்லாம் ரிலீஸ் இந்த மற்ற சிட்டிஸ் ஆஃப் யூஎஸ்ல ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெஃபினெட்லி. ஸோ இந்த இந்த பெரிய பெரிய படங்கள் எல்லாமே திரைக்காக போட்டி போட்டுருக்காங்க சென்னையில பாண்டிச்சேரிலாம், உங்களால எப்படி ஒரு ஒரு திரையரங்கத்தை பிடிச்சி அதுல போட முடிஞ்சது படம்? இன்னும் அதையெல்லாம் நம்ம நம்ம அந்த எண்ணிக்கையை கூட்ட போறீங்களா? இப்போதைக்கு அப்புறம் வந்து தீபாவளி ரிலீஸ் இருக்கு, அதனால வந்து அதுலயும் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கு. ஆனா வந்து இப்போதைக்கு வந்து இளங்கோவோட ஊர் வந்து சென்னை, ஸோ ஹெல்ப் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லோக்கல், அதனால சென்னையில் ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி ராஜா நான் சொன்னேன் இல்லையா, அதனால பாண்டிச்சேரி கொஞ்சம். ஸோ அதனால இப்போதைக்கு சென்னை பாண்டிச்சேரி மற்றும் உலகமெங்கும் இந்த படம் பார்க்கலாம். ஸோ இப்போ ஈஸ்ட் கோஸ்ட்லாம் எப்போ வரப்போகுது படம், நியூயார்க் சைட்லாம்? நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் நாங்கள் வந்து வரோம் ஈஸ்ட் கோஸ்ட். அப்போ மக்கள் வந்து தயாராக இருக்கணும், படம் வந்தது அப்படின்னா நம்ம போய் அதுக்கான அந்த ஆதரவை தெரிவிக்கணும் இல்லையா? ஸோ நிச்சயமாக மக்கள் தயாராக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். தமிழ் லஞ்சங்களை நம்புறோம், கண்டிப்பாங்க கைவிட மாட்டாங்க. ஏன்னா இப்போ அதுக்கு பெரிய சாட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா பரியேறும் பெருமாள் படம் தான். படம் ரிலீஸ் ஆனப்போ நீங்க பாத்திருப்பீங்க அமெரிக்கால நிறைய இடங்கள்ல வரல, அதுக்கப்புறம் மக்கள் வந்து ரொம்ப எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டு இந்த படத்தை கொண்டு வாங்க கொண்டு வாங்க அப்படின்னு அவங்க ஊர்ல குரூப்பா சேர்ந்து அந்த படத்தை கொண்டு வந்து இங்க ஸ்கிரீன் பண்ணாங்க நிறைய ஊர்ல. ஸோ அது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு, கண்டிப்பா உங்க படம் தோற்காது, கவலைப்படாதீங்க. இப்போ ஒருத்தர் கீழே நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, நான் வந்து படம் பார்த்திருந்தா ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரியா. ஸோ அதுவே ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. மிக்க நன்றி அந்த ஆடியன்ஸ். ஸோ நன்றிங்க. அடுத்தது நீங்க வந்து ஆர்ட் டைரக்டர், ஆர்ட் டைரக்டர்னு எல்லாருமே பயங்கரமா சொல்றீங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் காமிங்க, நாங்கள் வந்து பாக்குறோம் ஆர்ட் டைரக்டர் அப்படி என்ன பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு கேட்கணும். ஆர்ட் டைரக்டர் சோபி தான், அவங்க வராங்க. ஓகே, நன்றி. ஸோ ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, நம்ம ஊர்ல நிறைய செட்லாம் போடுவாங்க இல்லையா, பார்ப்போம். வணக்கம்ங்க. வணக்கம். ஸோ என்னங்க ஆர்ட் டைரக்டர்னு யாராவது தோட்டாதர்மி மாதிரி ஒருத்தர் பெருசா வயசான ஒரு ஆள் வந்து உட்கார் அப்படின்னு பார்த்தா நீங்க வந்திருக்கீங்களே, நீங்க உண்மையிலே ஆர்ட் டைரக்டரா இல்ல ஆர்ட் டைரக்டரோட அசிஸ்டண்டா சொல்லுங்க. நான் தாங்க சத்தியமா ஆர்ட் டைரக்டர் அப்படிங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா வந்து இங்க பப்ளிக்ல எல்லாம் உங்களால ஷூட் பண்ண முடியுதா அப்படின்லாம் கேட்டப்ப ஒரு முக்கியமா சொன்ன விஷயம் வந்து நீங்க இருந்ததுனால நிறைய சவால்களை சந்திக்க முடிஞ்சது, ஈஸியா நிறைய செட் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னாரு. முக்கியமா சொல்லணும்னா செட் எது ரியல் எது அப்படின்னு தெரியாதுனாரு. ஸோ எங்களால கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பா. உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஏன்னா இந்த இந்த துறை வந்து கொஞ்சம் புதுசா இருக்கு. ஏன்னா எல்லாருமே கேமரா வச்சிருக்கோம், எனக்கு கேமரா பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லாம இல்ல எடிட்டிங் எல்லாம் கத்துக்கிறோம். இந்த ஆர்ட் டைரக்ஷன் எப்படி நீங்க உள்ள வந்தீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? சோ நான் ஆரம்பிச்சது எப்படின்னா, இந்த ஒரு ஒரு 14 இயர்ஸ் பேக் when I moved to US, அப்பதான் வந்து இந்த டான்ஸ் ஷோக்கெல்லாம் வாலண்டியர் பண்ண ஆரம்பிச்சேன். என்ன கதைக்கு தேவையான அந்த செட்டப் வந்து பில்ட் பண்ணி ஸ்டேஜ்ல செட்டப் பண்றதுதான் இது அந்த ஏரியால தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஸ்லோலி டிசைனிங் அண்ட் பில்டிங் அந்த ரெண்டு விஷயத்துலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால கொஞ்சம் கொஞ்சமா I started moving to short films in 5 minutes movies, 7 minutes and madri konja konjama inga nariya friends edukra movie la set podradhu was also another area that I approached. Okay, ilango inda edutha inda 1 hour movie ku art direction pandra madri or opportunity konja konjama kattukitte neengala swayambhuva vandirukinga neengala or or vishayangal kattukitte appadana. ஸோ உங்களுக்கு அந்த அந்த ஷோஸ் ஒர்க் பண்றதுக்கு இல்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்றதுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்ன இருந்தது? பெரிய அளவுல வித்தியாசம் இருந்ததா, சவால்கள் இருந்ததா? சேலஞ்ச் இருக்கு ஆக்சுவலி. ஷோ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரே செட் இருக்கும், அந்த செட் ஃபுல்லா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறோமோ அது ஃபுல்லா அந்த 2 ஹவர்ஸ்க்கான பிளேக்கு மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. இதே ஒரு டான்ஸ் ஷோக்கான செட்டு அந்த மாதிரி தீமேட்டிக் ப்ரொடக்ஷன்ஸுக்கான செட் இருந்ததுன்னா அது அந்தந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி தேவையான செட்டப் பண்ற மாதிரி இருக்கும், அது மாத்திட்டே இருக்கும் நம்ம. பட் மூவியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இட்ஸ் யூ ஹாவ் அ கேமரா ஆங்கிள் ரைட், ஒரு ஒரு ஆப்ஷன்ல நீங்க டர்ன் பண்ணுவீங்க. ஸோ எந்த டைரக்ஷன்ல நம்ம செட் பண்ணி வச்சோம்னா எல்லா ஆங்கிளையும் வி ஹாவ் டு மேக் ஷியூர் இட் டசன்ட் லுக் ஃபேக் அண்ட் இட் லுக்ஸ் ஆத்தென்டிக் அண்ட் கதைக்கு ஏத்த மாதிரி அந்த டீடைல்ஸ் எல்லாம் கவர் பண்றோமா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ அதனால எல்லா சைடும் பார்க்கணும். மூவியை பொறுத்த வரைக்கும்
அண்ட் எனி ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு மேல ஒரு சைட்ல கேமரா இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ரூம்ல ஒரு செட்டப் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் 3D, லைக் எல்லா சைடும் கவர் பண்ணும் அண்ட் அது வந்து டீடைல்ஸ் ரொம்ப கவனிக்கணும். கண்டிப்பா, அதுவும் இப்ப இருக்கிற இந்த டிஜிட்டல் சினிமால உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா, மைன்யூட் டீடைல்ஸ் கூட சீக்கிரம், அதுவே ஆடியன்ஸோட அறிவு ரொம்ப அதிகமாயிடுச்சு. முன்னாடி மாதிரி கிடையாதுல்ல, இப்ப ஆடியன்ஸ் நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க, ஹீரோ ஹீரோயினை தாண்டி பின்னாடி நிறைய விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஒரு பெரிய சவாலா இருந்ததா? ஏன்னா இந்த மாதிரியான சிறிய படங்கள்ல ஒர்க் பண்றப்ப நிச்சயமா நமக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கும், நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம், பட் பட்ஜெட் வந்து ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது, உங்க ப்ரொடியூசர் எப்படி அதை மேனேஜ் பண்ணாங்க? ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் 4 மெயின் லொக்கேஷன், இளங்கோ கிட்ட வந்து இந்த ஸ்டோரி பத்தி பேசும்போது இளங்கோ வந்து சொன்னது வந்து 4 மெயின் லொக்கேஷன் இருக்கு சுவே, அதுக்கு வந்து நீங்க வந்து எனக்கு வந்து ஆர்ட் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஹி செட். அது வந்து நினைச்சு சரி லொக்கேஷன் இருக்கும், நம்ம உள்ள வந்து தேவையான அளவுக்கு மாத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஐ வாஸ் திங்கிங். லொகேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்து இருக்கும்போது இளங்கோ வந்து ஓகே இப்போ மூவில மெயின் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னா அந்த ஃபுல் பேங்கையே நம்ம வந்து யூனோ வால்ஸ்ல இருந்து உள்ள இருக்கிற ஃபர்னிச்சர்ல இருந்து எவ்ரி திங் பில்ட் பண்றதுல இருந்து எல்லாம் பண்ணணும், ரைட் ஃப்ரம் ஸ்கிராச் பில்டிங் த செட் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. பட் இட்ஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, இட்ஸ் அ குட் லேர்னிங் இது ஃபார் மீ ஆல்சோ, பிகாஸ் கேமராவை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் டு பிளே அரவுண்ட் வித் ஆல் த அவைலபிள் ரிசோர்ஸஸ், ஆல்சோ ஐ ஹாவ் டு மேக் ஷியூர் யூனோ கொடுக்குற பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது பேஸ்ட் ஆன் யூனோ ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஓ இது சரியா வரல இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பாசிபிலிட்டி கிடையாது, பிகாஸ் ஆல் நோ எவ்ரிபடி இஸ் யூனோ ஸ்பெண்டிங் மணி அண்ட் வி ஹாவ் டு ஹேவ் தட் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் ஒர்க் அரவுண்ட் இட். ஸோ தட் வாஸ் அ குட் சேலஞ்ச் அண்ட் தட் சேலஞ்ச் ஆக்சுவலி கேவ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் மோர் அண்ட் பி கிரியேட்டிவ் அபவுட் வாட் வி கேன் கெட் இன் தட் பட்ஜெட். ஸோ நீங்க இங்க பெரிய செட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க, அதுக்கு நிறைய உங்களுக்கு மேன் பவர் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா, ஆட்கள் நிறைய தேவைப்பட்டிருப்பாங்க. ஸோ அதை எப்படி நம்ம மக்களே வந்து உங்க டீம்ல இருக்கவங்களே கண்டிப்பா இவங்க ஹெல்ப் பண்ண முடியாது, டெக்னிக்கல் பீப்புள் நிறைய தேவைப்படும் இல்லையா, ஸோ இங்க இருக்கிற லோக்கல் மக்களை ஹையர் பண்ணிக்கிட்டீங்களா டெக்னீஷியன்ஸா, எப்படி அது அவங்களை எப்படி வேலை வாங்க முடிஞ்சது உங்களால? டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்கேல் ஆஃப் தி வர்க் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய டான்ஸ் ஷோ அப்படின்னா நான் வந்து செட் பண்றேன் அப்படின்னா வீல் ஹாவ் வாலண்டியர்ஸ் டு பில்ட் த செட், ரெடி வீல் ஹாவ் டிசைன் அந்த குரூப்லயே வந்து வீல் ஹாவ் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் who been working with the you know project avangala help pannuvanga. If it's a outside project you know vera theater companies la na work pandren appadina build porta varaikkum I do it alone most of the times. And setup and tear down ku I make sure I get enough volunteers to help or I hire people depending on again the scale here and the budget and everything. And setup and tear down ku help pannuvanga and like oda in the sketch movie based porta varaikkum நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே எல்லா வேலையுமே யூனோ பண்ற மாதிரி இருந்தது, பிகாஸ் த ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் சேலஞ்ச் வி ஹேட் இஸ் த லொகேஷன். ஸோ ஒரு லொகேஷன்லயே நீங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஒரு 4-5 லொகேஷன் வந்து ஒரே இடத்துல எடுத்தது, ஒரே இடத்துல செட்டப் போட்டு ஒரே இடத்துல எடுத்தீங்க. ஸோ அது வந்து யூ ஹேவ் லைக் 4 hours டு சேஞ்ச் ஃப்ரம் ஒன் லொகேஷன் டு தி அதர். ஸோ அந்த கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும்போது நைட் ஃபுல்லா ஒரு 12 hours ஷூட் பண்ணாலும் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து காஸ்ட் அண்ட் க்ரூ தே வில் வெயிட், தே வில் வெயிட் ஃபார் மீ டு கோ அண்ட் சேஞ்ச் த செட், தே வில் ஹெல்ப் டேர் டவுன் த ப்ரீவியஸ் ஒன் அண்ட் தென் செட் அப் தி அதர் ஒன் அண்ட் தென் தே ஹவ் டு கோ ஆன் வித் த டைம், பிகாஸ் அந்த ஒரு பர்டிகுலர் ஹேர்ஸ்க்கு அந்த ரெண்டல் சார்ஜஸ் அண்ட் எவ்ரி திங் அகைன் பட்ஜெட் பிளேஸ் அ பிக் ரோல் ஹியர் அண்ட் டீம் ஒர்க் ஆக்சுவலி. ஸோ உங்களுடைய நீங்க போட்ட செட்டை எல்லாம் கடைசியா பிரிச்சாச்சா படத்தை முடிச்சதுக்கு அப்புறம்? Yeah, yeah, of course. அந்த இடத்துல அதுக்கப்புறமா அந்த வேர்ஹவுஸ் இஸ் லைக் யூ நோ ஃபீல்ட் ஒர்க் ஏரியா ஃபார் அஸ் லைக் அதுக்கப்புறம் நிறைய ஷோஸ் பில்ட் நிறைய நடந்திருக்காங்க. ஓகே, ஸோ நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப நாள் இருந்ததை பார்த்தா கிட்டத்தட்ட அது பெர்மனன்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நினைச்சிருப்பாங்க நிறைய பேர் பார்த்து. என்ன இல்ல, we cannot keep it beyond the weekend because அங்க he rents the place for other practices, theater companies. So it's like a proper warehouse, you rent the space and you set it up, you tear down everything, you take it back with you, even the camera equipment, everything. We don't need anything. Set up பண்ணு மறுபடியும் அடுத்த கண்டினியூட்டிக்கு. Yes, yes. Oh, okay. இது உண்மையிலே பெரிய சவாலுங்க. ஸோ இப்போ வந்து அப்போ சோபி வந்து ரெடி அமெரிக்காவில் கேனடாவில் எந்த ஏரியாவில் இருந்து நீங்கள் ஷார்ட் ஃபில்ம் ஆகட்டும் இல்லை பெரிய ஷோஸ் ஆகட்டும் இல்லை திரைப்படமாகட்டும் ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டர் இப்போ நம்மகிட்ட இருக்காங்க கையில், அப்படிதானே? You, if we have a team, working team like this, I think we can make anything happen. So,
ரைட். ஆனா வந்து நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க பாத்துக்கோங்க. ஏன்னா முதல் படம் வந்துருச்சு, சக்சஸ்ஃபுல்லாகவும் போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இந்த கேள்வி நான் டைரக்டர்கிட்ட இல்லை ப்ரொடியூசர்கிட்ட கேட்டிருக்கணும், அவங்க அந்த பக்கம் போயிட்டு இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா இந்த டீம்ல எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் இல்லையா, அதனால இந்த படத்தை ஏதாவது அவார்டு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுப்புனீங்களா, இல்லை அனுப்ப போறீங்களா, இல்லை அந்த ஐடியாவே கிடையாதா? கண்டிப்பா ஐ திங்க் அந்த அந்த ஐடியா இருக்கு. ஐ திங்க் ரங்கோ வில் மேக் தி பெஸ்ட் ஐடியா அபௌட் டிசிஷன் அபௌட் தட் டிஸ்கஷன். சோ அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. நிச்சயமாக. சோ நீங்க ஒரு ஒரு மிகப்பெரிய பணியை செஞ்சிருக்கீங்க. ஏன்னா அந்த ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு சைடா இருக்கு. மத்த எல்லாமே சொல்றப்போ ஓகே, ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் எடுக்கிறப்ப இந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒண்ணு பெருசா வராது இல்லையா, அது இன்வால்வே ஆக மாட்டாங்க. ஸோ ஒரு பெரிய வாழ்த்துக்கள், நீங்கள் வந்து ஒரு பெரிய ரவுண்டு வருவதற்கு அமெரிக்காவில். ஸோ கோலிவுட்லேயும் உங்களை பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். மிக்க நன்றி. அடுத்தது இசையமைப்பாளர்கிட்ட பேசிடுவோமா? வணக்கம். வணக்கம். இசையமைப்பாளர் சாம், கரெக்டா? ஆமாம். என்னங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன பசங்களா வரீங்க, எங்களுக்கு பாக்குறதுக்கு பொறாமையா இருக்குது, என்னடா? ஓகே, உங்களுக்கு ஸ்பெல்லிங் என்னங்க? ஏன்னா இப்ப சாம் சிஎஸ் சாம் சிஎஸ் ஒருத்தர் பயங்கரமா ஃபேமஸா இருக்காரு, உங்களை எப்படி சொல்லலாம் நாங்க? சாம் சாம்னே சொல்லுங்க. அதே சாம்ன்றதே சுருக்குனதா, அதை எப்படி சுருக்குறது அப்படின்றீங்களா? ஓ ஓகேங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த இந்த படத்தின் இசையமைப்பாளர் நீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இந்த படத்துக்கு முன்னாடி? இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் இளங்கோ இது மாதிரி ஒரு ப்ராஜெக்டில், த்ரில்லர் வேற அது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது, கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன், ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணேன். ஓகே. மாதிரி கதிரன் கோடை மழை அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ஃபிலிம். ஓகே. முக்கியமான ஒரு கேள்வி என்ன உங்ககிட்ட அப்படின்னா, மத்த டெக்னிக் இப்போ ஆர்ட் டைரக்ஷன் அவங்க கிட்ட எல்லாம் பேசுறப்ப சரி ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணா பக்கத்துல இருக்க யாரையாவது கூப்பிடலாம், ஒரு விஷயத்த தூக்கணும் பிக்ஸ் பண்ணுமா, எப்பா இதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்களா? பட் இந்த மியூசிக்கு இதை பண்ண முடியாது. என்ன உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு ஒரு பெரிய டீம் தேவை கண்டிப்பா, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட முடியாது இதுக்கு, கரெக்டா? ஆமா, அது நல்ல நல்ல சாங்ஸ் இல்ல, அதனால ஓகே சாங்ஸ் கண்டிப்பா அது தேவைப்படும் அந்த மாதிரி ஒரு டீம். ஓகே. சோ இப்போ வந்து நீங்கள் இசையமைப்பாளர் அப்படினா நீங்க மட்டுமே எல்லா வேலையும் பாத்தீங்களா, இல்ல உங்களுக்கு ஒரு டீம் இருக்கா, அசிஸ்டன்ஸ் இருக்காங்களா? இசைன்ற விஷயம் எல்லாமே நான் பண்ணேன், சவுண்ட்ன்றது பரத்ன் ஒருத்தர் பண்ணாரு. சோ ஓகே, டீம் சொல்லலாம். அவர் வந்து இந்த அது சில வந்து மியூசிக் ஓட காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி அவரே சவுண்ட் டிசைன் போட்டுட்டு பண்ணியிருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்கோம். ஓகே. இப்போ வந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிருக்கீங்க, இதுல ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணீங்களா, இல்ல மோஸ்ட்லி டிஜிட்டல் மியூசிக்கா போயிட்டீங்களா? ஆமா, நான் அக்கூஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். கிட்டார் ஒன்று இருக்கு, எங்க அண்ணா ஒரு பழைய கிட்டார் வச்சிருந்தேன் அவங்க வீட்டுல. ஓகே. வித்தியாசமா. சார், இப்போ இந்த இந்த ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்னீங்க, மியூசிக் ஓகே, இந்த மற்றபடிக்கு ரெக்கார்டிங்லாம் எப்படி பண்ணீங்க, லைவ் ரெக்கார்டிங் பண்ணீங்களா, இல்லை ரீ ரெக்கார்டிங் பண்ணீங்களா, டப்பிங்லாம் எப்படி பண்ணீங்க? டப்பிங் அதெல்லாம் வந்து பரத் பண்ணாரு, நான் டைலாக் டப்பிங் அதெல்லாம் பண்ணாரு. நான் ரெக்கார்டிங் பண்ணது வெறும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இந்த பியானோ வாசிக்கிறது அந்த மாதிரி ரெக்கார்டிங் தான் பண்ணேன். ஓகே. ஸோ மோஸ்ட்லி எந்த இப்போ ஸ்பாட் இருந்ததுன்னா இவட இன்னும் நிறையா இந்த சிங்கர்ஸ்லாம் வச்சு டப்பிங் ஐ மீன் ரெக்கார்டிங் பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். இல்லை பாட்டு இல்லாததுனால அதெல்லாம் இருக்கு. இப்போ உங்களை ஒரு படத்துக்கு கூப்பிட்டு ப்ரொடியூசரோ டைரக்டரோ பேசுறாங்க, கூப்பிட்டு சாம் நீங்க தான் சாம் இந்த படத்துக்கு மியூசிக் ஃபுல்லா கலக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டே இல்லப்பா அப்படின்னு சொன்னே உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஃபீல்? அது ஓகே, நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒண்ணு பாட்டு ஒண்ணு, ஸோ நான் வந்து ரெண்டு பண்றேன். ஸோ மியூசிக்னா மியூசிக், ஸோ படத்துக்கு என்ன தேவையோ அதான் நான் செய்வேன். ஸோ படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் தேவைப்பட்டது, சாங்ஸ்
சில ப்ராஜெக்ட்ல வந்து சாங்ஸ் மட்டும் தான் தேவைப்பட்டது, அதுக்கு நான் சாங்ஸ் தான் பண்ணேன், இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்பட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன், அவ்வளவுதான். சோ உங்களுக்கு மகிழ்ச்சி தான், அவங்க என்ன கேட்டாங்களோ அதை செஞ்சு கொடுத்ததுல உங்களுக்கு மகிழ்ச்சி, அவ்வளவுதான். அதுதான் மியூசிக்ன்றது வேற எதுவுமே இல்ல. ரைட். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஏமாற்றம் அப்படின்னாச்சா, ஒரு பாட்டு இருந்தால் அந்த பாட்டை போட்டு அப்படியே ப்ரொமோட் பண்ணிருக்கலாமே, நம்மளும் கொஞ்சம் முன்னாடி பின்னாடிலாம். அந்த மாதிரி படத்தில் சேராமல் ஏதாவது ஒரு பாட்டு அந்த மாதிரி இல்லை ஒரு ட்ராக் சிங்கிள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களா? கரெக்ட், அது அடுத்த அடுத்த படத்துக்கு பண்ணலாம். அந்த மாதிரி அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக பண்ணலாம். இந்த படத்தில் போதும், ப்ரொடியூசர் இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்றீங்க. அவருக்கு யாருக்குமே பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் இருக்கு. ஓகே சாம், நீங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த கேள்வியை கேட்குறேன். ஏன்னா இங்கே மற்ற எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சினிமாவில் ஒர்க் பண்ணுறது. உங்களுக்கு ஏற்கனவே ஒரு படத்தில் ஒர்க் பண்ணதுக்கும் இந்த அமெரிக்காவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் இருந்தது தொழில் ரீதியாக? வித்தியாசம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சாங்ஸ் தான் நான் பண்ணேன், கோடை மழைன்ட்டு ஒரு அஞ்சு சாங் எழுதினேன். ஸோ லிரிக்ஸ்ட் வைரமுத்து சார் இருந்தார், பண்ணி லிரிக்ஸ் வந்து அவர்கிட்ட கரெக்ஷன்ஸ் கொடுத்து, ஸோ அந்த அவங்களோட இதெல்லாம் இன்வால்வ் பண்ணுவோம். அதே மாதிரி சிங்கர்ஸ் வந்து சின்மயி, ஓகே, அந்த மாதிரி அவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும்னு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இதில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணனால நானே எல்லா டிசிஷனும் பண்ணுற மாதிரி இருக்கும், நானே ஃபுல் ப்ரொடக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ வந்து உங்களுக்கு இங்க வந்து நீங்க ரொம்ப சுதந்திரமா இருந்திருக்கீங்க அப்போ. ஆமா, கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்கா, ரெண்டு இதுலயும் ஃப்ரீடம் இருக்கு. அந்த சாங் பண்ணும்போது அது வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் சாங்ஸ்ல வந்து கேரக்டர் இதுதான் செய்யணும், இந்த மாதிரி ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதை நம்ம வந்து லிரிக்ஸ்ட் வந்து ஒரு லிரிக்ஸ் கொடுக்குறாருன்னா அந்த லிரிக்ஸ் நம்ம எடுத்து சரி இது எப்படி இந்த சிச்சுவேஷன் காமிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு இசையமைப்பேன். சில டைம்ஸ் நான் ஒரு இசையமைச்சுட்டு அதை லிரிக்ஸ் போடுவாரு. ஸோ அந்த அது இந்த சேலஞ்ச் வேற மாதிரி சேலஞ்ச். இதுல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்றது இதுதான் சீனு, இதுதான் ஃபீல் மூட் வரணும் அப்படின்றது, நம்ம பேக்ரவுண்ட்லேயே இதை இந்த மூட் எப்படி கொண்டு வருது, இந்த ஃபீல் எப்படி கொண்டு வருதுன்றதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த படம் வந்து துவங்கி கண்டிப்பாக இங்கே வந்து நான் இந்த நீங்கள் ஒரு பிரேக் விட்டுட்டு போனப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், எல்லாருமே ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், யாருமே இதை முழு நேர தொழிலாக எடுத்து பண்ணுறவங்க கிடையாது. அப்படின்றப்ப அவங்களுடைய அந்த வீக்கெண்டு ஈவினிங் அந்த மாதிரி நேரங்களில் தான் ஒர்க் பண்ணியிருக்க முடியும்னால படத்தோட ஸ்கெடியூல் ரொம்ப ரொம்ப நீளமாகவே இருந்திருக்கும் அப்படிதானே? ஸோ இது எப்படி உங்களை பாதிச்சதா ஏதாவது ஒரு விதத்தில்? ஏன்னா மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திடீர்னு இன்னைக்கு ஒரு தாட் வரும், நாளைக்கு அடுத்த வாரம் மியூசிக்கிற பாடடா அதை மாத்திருக்கலாமே, வேற மாதிரி ஒரு மியூசிக் போட்டுக்கலாமே, இதுக்கு வேற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாமே, அந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா? அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க அப்படிதான் தோணுச்சு உண்மையிலேயே? அது நிறையவே தோணும், அது ரெகுலர் ப்ராசஸ், எல்லா மியூசிக் சம்மந்தமான விஷயத்தையும் எனக்கு அது வரும். அந்த மாதிரி அந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்ட் பண்ண வேண்டியதான். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, சென்னையில் இருந்தேன் கல்யாணத்துக்கு, டைம்ல வந்து நிறைய இந்த மாதிரி டெட்லைன் அந்த மாதிரி டெட்லைன் இருந்தது. ஸோ லிட்டரலி நாங்கள் வந்து டெம்போ டிராவலரில் போயிட்டு இருக்கும்போது லேப்டாப் ஓப்பன் பண்ணி எல்லாரும் படம் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் மட்டும் அதை ஒர்க் பண்ணிட்டு இருபதுன்னு பண்ணிட்டு ஏதோ சவுண்ட் டிசைன் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி இது பண்ண. ஸோ புரியுது, நீங்க வந்து பழைய மியூசிக் போட்டனப்பே புரிஞ்சது. ஏன்னா காலேஜ் எல்லாம் படிக்கிறப்போ அவன் எதோ பண்ணுவான், ஜிம்முக்கு போவான், படிப்பான், ரேங்க் வாங்குவான், அதெல்லாம் ஒரே ஒருத்தன் ஒல்லியா ஒரே ஒரு கிட்டார தூக்கிட்டு வந்து ஒரே ஒரு பாட்டை நாலு வருஷமும் பாடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உஷார் பண்ணிட்டு போயிருவாரு, அந்த மாதிரி ஆள் நினைக்கிறேன் நீங்க. அதனால சரி, இப்ப அடுத்த அடுத்த திட்டம் என்ன? கோலிவுட்லயும் போட்டாச்சு, இங்க வந்து நம்ம அமெரிக்க தமிழ் படத்துலயும் ஒர்க் பண்ணியாச்சு, அடுத்து என்ன, ஹாலிவுடா கோலிவுடா, எதை நோக்கி உங்கள் பயணம்? அடுத்தது வந்து என்னோட பயணத்திலே இன்னும் நல்லா பண்ணும், இன்னும் பெட்டரா பண்ணும், இன்னும் நிறைய இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணும், இன்னும் வளர்ந்து திரைப்படத்துக்கு போயிட்டீங்க. இருந்தாலும் இங்க நிறைய இப்ப இந்த பாப்தா அந்த மாதிரி நிறைய இங்கேயும் குறும்படங்கள்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, பெட்னா அந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு டீம் உங்களை ரீச் அவுட் பண்ணா ஹெல்ப் பண்ணுவீங்களா, மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுப்பீங்களா? நான் பண்ணிருக்கேன், பாப்தா பண்ணிருக்கேன். சோ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு நல்ல டீம் அமைஞ்சதுன்னா பண்ணதான் செய்யறேன். சோ இட்ஸ் ஆன்கோயிங் தான். குறையுது அட் த சேம் டைம் டேரக்டர் வந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு, இல்லை இது மாதிரி நீங்கள் இதை கேளுங்க அப்படின்ட்டு அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணால். ஒரு தடவை இந்த மியூசிக்கில் என்ன பிரச்சனைனா, டேரக்டருக்கு ஒரு விஷயம் பிடிச்சி போயிடுச்சுன்னா அதுலேருந்து அவரை மைண்டை மாற்றி இல்லை இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எஃபர்ட்டே அவருக்கு பிடிச்சிருக்கணும், அந்த மாதிரி பண்ணோம்.
ஓகே. ஸோ அதனால உங்களுடைய அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நிச்சயமாக. அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய பொறுப்பு இருந்திருக்கு. என்ன, நீங்க மியூசிக் பத்தி அவ்வளவு நிறைய பேருக்கு தெரியல, ஸோ நம்ம அதை விளையாட்டை எடுத்துக்கிட்டு நம்ம இருந்துருக்கூடாது. நம்ம மேல பொறுப்பு அதிகமா இருக்கு இல்லையா, கேள்வி கேட்க ஆள் இல்லைன்றப்போ? கண்டிப்பா கேள்வி கேட்கறது ஆளு, கேள்வி நம்ம வந்து நம்மளோட நம்மளோட இதுக்கு கரெக்டா இருக்கா அப்படின்னு, நம்மளோட மனசாட்சிக்கு இது கரெக்டா இருக்கான்ற ஃபர்ஸ்ட். அடுத்தது நம்பர் ஒன், டேரக்டருக்கு பிடிச்சிருக்கா, அதுதான் நம்ம முதல் கேள்வி. அடுத்தது நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. மூணாவதுதான் வந்து மத்தவங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்றது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இந்த ஊர்காரங்களோட சேர்ந்து, அதாவது தமிழ் படங்கள் தவிர இந்த ஊர் ப்ராஜெக்ட்ஸ் இதுல ஒர்க் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு எப்போது கிடைச்சிருக்கா? ஆ, கிடைச்சிருக்கு. இந்த அனிமேஷன் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ், 48 hour கான்டெஸ்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரீச் பண்ணாரு. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத். ஓகே. ஸோ அப்போ நீங்க வந்து தமிழ் படங்களையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஆங்கில படங்களையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதாவது தமிழ் அல்லாத படங்களையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் நம்ம ஊர் இசையமைப்பாளர்கள் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்றோம், ஹாலிவுட்ல வந்துட்டாரு அப்படின்லாம் சொல்றோம், இருந்தாலும் நம்ம ஊர் இசையமைப்பாளர்கள் யாருமே இங்க வந்து பெருசா சாதிக்க முடியாததுக்கு காரணம் என்ன? அதாவது மக்களோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கா, இல்லை நம்ம நம்மளோட என்ன இதுக்கு காரணமா இருக்க முடியும்? அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, நம்பர் ஒன், ஒரு ப்ராஜெக்ட்ன்றதே ஒரு டீமை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அந்த நெட்ஒர்க்கிங்ன்ற ஒரு மெயின் விஷயத்துலதான் நீங்க வந்து எல்லாருமே வந்து டீம் ஃபார்ம் பண்றீங்க. ஸோ இங்கே எல்லாருமே நிறைய எஸ்டாப்ளிஷ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஹாலிவுட் மியூசிக் மியூசிஷியன் எதுக்கு நம்ம ஊர்ல வந்து பாப்புலர் ஆகல அப்படின்ற கேள்வி நீங்க கேட்கலாம். கண்டிப்பா நாலு பேர் தான், அஞ்சு பேர் அப்படி பண்றாங்க. பிரான்ஸ் மாதிரிலாம் வந்து எதுக்கு நம்ம படத்துக்கு வந்து பண்ணல அப்படின்ற கேள்வி கேட்கலாம் நீங்க. எல்லாம் ஸோ நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி இந்த படத்துக்கு இவங்களை போடலாமே அப்படின்னு இருப்பாங்க. இப்பயே இது இந்தியா வர சப்ஜெக்ட்னு வந்தீங்கன்னா, இப்ப டேனி பாயில் அது மாதிரி இருக்கிறாங்கன்னா, அவங்க இந்தியாவுக்கு வராங்க வந்து பண்ணும்போது, ஓ இந்தியா கல்ச்சர் கொண்ட மியூசிஷியனே நமக்கு தேவை. வாட்டர்னு ஒரு படம் வந்து ரஹ்மான் சார் பண்ணாரு, இந்த கல்ச்சருக்கு நம்ம தேவைன்னு சொல்லிட்டு ஃபாரின் டைரக்டர்ஸ் இந்தியால வந்து இந்தியா பேஸ் பண்ணி ஏதாச்சும் படம் பண்ணாங்கன்னா நம்ம ஆளுங்க தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இசை அப்படிங்கறது அந்த கல்ச்சுரல் இன்ஃபுளுயன்ஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு இசையமைப்பாளர்கள்ட்ட. கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு. இங்க ஹாலிவுட்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது வேற ஒரு, அவங்க வளர்ந்த இதுதான் வேறமா இருக்கும். அதாவது மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அவங்க கேட்கிற பாடல்கள், அவங்களுக்கு தெரிஞ்ச மியூசிக்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்களோட ரெஃபரன்சஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், நம்மளோட இதுவும் அதே மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். நம்மளோட தமிழ் மியூசிக்ல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் அந்த குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலி அது வந்து பெர்ஸ்பெக்டிவ் தான் அப்படின்னு சொல்றேன். ஹாலிவுட்ல என்ன டிஃப்ரெண்ட் ஃபீல், வேற ஒரு ஃபீல், அண்ட் கீ பிளேயர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ வந்து நீங்க வந்து ரெண்டு விஷயங்களுமே கொஞ்சம் படிச்சிட்டீங்க, உங்களுக்கு தமிழ் இசையை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு, இப்போ வந்து ஹாலிவுட் மக்களோட டேஸ்ட் என்ன, இல்லை அந்த கல்ச்சர் என்ன, இங்கே வாழ்றீங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டு விஷயங்களும் தெரிஞ்சதுனால உங்களை வந்து நாங்கள் எந்த பக்கம் வேணா எதிர்பார்க்கலாம். திடீர்னு வந்து நாளைக்கு நீங்க சாம் வந்து ஹாலிவுட் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டாரு அப்படின்ற ஒரு செய்தி கூட கேட்கலாம் இல்லையா? கண்டிப்பா எனக்கு வந்து ஹாலிவுட் பாலிவுட் அப்படின்லாம் எதுவும் பார்க்கறது இல்லை. இசை வெறும் இசை, இசையில நம்ம நல்லா பண்ணோம், அது எங்க போதோ அதை போட்டோம். அது வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா, சாம் கிட்ட இருந்து வருது அப்படின்னு, சாமோட பழைய கிட்டார்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். சரிங்க சார், இப்போ வாழ்த்துக்கள். உங்களுடைய நீங்க வந்து உங்களுடைய பயணம் தொடரணும், இன்னும் நீங்க மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். அடுத்தது முக்கியமா இதுல வந்து நடித்திருப்பாங்க இல்லையா, ஹீரோ ஹீரோ லீட் ஹீரோஸ் எல்லாம் வர சொல்லுங்க. ஸோ பாப்போம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் என்ன சிக்ஸ் பேக் வச்சாங்களா, என்ன பண்ணாங்க, டயட் இருந்தாங்களா? வணக்கம் வணக்கம். எங்க ஒரே ஒரு ஹீரோ வந்திருக்கீங்களா? ட்ரைலர் பாக்குறப்ப நாலு ஹீரோ ஓடிட்டே இருக்கீங்க. ஒரு நிமிஷம் சந்தோஷ். சரி அவங்க வரட்டும், வர சொல்லுங்க, நம்ம வந்து கேள்விகளை அப்படியே தொடங்கலாம். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிங்க. என் பேர் தியாகி, சந்தோஷ் அண்ட் பிரவீன். சந்தோஷ் நீங்க இன்னும் கூட கொஞ்சம் ஸ்க்ரீனுக்குள்ள வரணும், ஃப்ரேமுக்குள்ள. உங்க டைரக்டர் சொன்னாதான் வருவீங்களா, நாங்க சொன்னா வருவீங்கல்ல? ஓகே, ஹாய்ங்க, வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தான் முக்கியமான கேள்விகள்லாம் மற்றவங்ககிட்டையெல்லாம் கேட்டாச்சு, நிறைய வந்து படம் எப்படி எடுத்தீங்க டெக்னிக்கல் விஷயம்லாம் கேட்டாச்சு. உங்ககிட்ட கேட்குற முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களையெல்லாம் யார் இந்த படத்துக்கு தேர்வு செஞ்சாங்க, என்ன ஆடிஷன் வச்சாங்களா, என்ன பண்ணாங்க, ஸோ எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தீங்க? ஆடிஷன் இல்லை, இது வந்து நாங்கள் பேரியால முன்னாலவே நிறைய குறும்படங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கான வாய்ப்பு வந்து முன்னாடியே இருந்து நாளை இயக்குனர் அந்த மாதிரி ஷோ, அப்புறம் பாஃபா நிறைய ஸ்டேஜ் பேசி, ஸோ அதில் நாங்கள் இது அந்த அந்த நெட்ஒர்க்கிங் அந்த வட்டத்தில் கிடைச்ச சந்திப்பு தான் வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்று கொடுது. அதில் வந்து ஆக்சுவலி இளங்கோ ஒரு
நல்ல கொரியோகிராஃபர் கொரியோகிராஃபர் கூட. ஸோ அந்த மாதிரி சந்திப்பில் கிடைச்ச வாய்ப்பு தான். நாங்கள் எல்லாருமே வந்து அப்போ அவர் இந்த மாதிரி ஒரு கதை சொன்னார், இந்த மாதிரி எனக்கு ஒரு இது வந்து கண்டிப்பாக பண்ணலாமா அப்படின்னு. அது நரேஷன் போகும்போது ஓகே இதில் ஏதோ இருக்குது கண்டிப்பாக பண்ணலாம். அப்புறம் ஒரு நரேஷன் போனதுக்கப்புறம் ஸ்கிரிப்டு, அப்புறம் டிஓபி டீம், அடுத்தது டைலாக் ரைட்டர்ஸ், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டீம் பெருசாகி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகே படம் ஷூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது எடுத்து ஆரம்பித்தோம். ஸோ உள்ளூர் நாயகர்களா இருந்தீங்க, எல்லாம் உலக நாயகர்களா ஆயிட்டீங்க இப்போ. ஸோ உலகம் பூரா அவங்க படம் ரிலீஸ் ஆகுது இல்லையா? ஆமா ஆமா. ஸோ இப்போதைக்கு அமெரிக்கால ரிலீஸ் ஆயிருக்கு, சென்னை மாண்டிச்சேரியில வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பட் இப்பெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு கனடா ஈஸ்ட் கோஸ்ட்ல. ஓகே கண்டிப்பா உலகம் பூரா தாங்க, அமெரிக்காலையும் இந்தியாலையும் ரிலீஸ் ஆயிட்டாவே உலகம் பூரா தான், மற்ற நாடுகளையும் வரும். இருந்தாலும் நம்ம ஊர்ல எல்லாம் சொல்றது இல்லையா, ஏதோ ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரே ஒரு தியேட்டர்ல மட்டும் போட்டு பவர் ஸ்டாரின் லத்திகா 200 நாள் ஓடிச்சு 300 நாள் ஓடிச்சுன்னு சொல்றது இல்லையா. அப்ப நீங்க கண்டிப்பா இது உண்மைதான், உலக மூரா ரிலீஸ் ஆயிருக்கு, இந்தியாலயும் இருக்கு அமெரிக்காலயும் இருக்கு. ஸோ இன்னும் அவர் சொன்ன மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா எல்லா மூலி முடுக்கல இருந்து மக்கள் எல்லாருமே பார்க்கலாம் போறாங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் ப்ரொடியூசர்ட்ட எல்லாம் அதை கேட்கல, கேட்டா எங்க ரொம்ப வருத்தப்படுவாருன்னு. எவ்வளவு நாள் ஆக்சுவலி இந்த ஷூட்டிங் நடந்தது? ஆக்சுவலி இது வந்து 4 மாசம் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு 6 மாசம் போச்சு. ஏன்னா வந்து லொகேஷன் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் இருந்தது, அப்புறம் மக்கள் டிராவல். ஏன்னா ஏன்னா முக்கியமான காரணம் என்னால எல்லாருமே வந்து அவங்களோட டே ஜாப் வந்து வேற, எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ இல்லை வந்து அவங்களுடைய டே ஜாப் டோட்லி வேற. அந்த வீக்கெண்ட்ல கிடைக்கிற அந்த ஹாபிக்காக அதனால ஒவ்வொரு வீக்கெண்ட் வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இந்த வார வாரம் வந்து ஷூட்ல பண்றது தான் வந்து அப்படிதான் படம் அடித்தோம். அதனால ஒரு 6 மாசத்தான ஒரு காலம் ஆச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்க மூணு பேருக்குமே இது தனித்தனியா இருக்கு, எனக்கு பதில் வேணும் இந்த கேள்விக்கு. உங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நடிக்கணும்னு ஆர்வம் இருந்ததா, அப்படி இருந்திருந்தது அப்படின்னாலும் சரி இல்ல அதை பகிர்ந்துக்கங்க. அடுத்தது இந்த படத்துக்காக நீங்க என்ன மெனக்கிட்டீங்க, என்ன மாத்திக்கிட்டீங்க உங்ககிட்ட, இல்ல என்ன சவாலா இருந்தது, இதுக்கான பதில். நடிப்புக்கான ஆசைன்னு சொல்ல முடியாது, ஆனா வந்து மேடை ஏறணும்ன்ற அந்த ஆசை வந்து சின்ன வயசுல இருந்தது. அப்பா கிட்ட இருந்து, அப்பா வந்து நிறைய ஸ்டேஜ் டிராமா எல்லாம் போடுவாரு, அப்புறம் நடனமும் பண்ணுவாரு, கரகம் அந்த மாதிரி ஒரு ஃபோக் டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவாரு. மற்றும் எங்க அப்பா பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி, அவர் வந்து சின்ன சின்ன இவரு எஸ் சி சேகர் அவருடைய கதையெல்லாம் வந்து நார்த் இந்தியால இருக்கும்போது அது ரத்தத்திலே இருந்திருக்கு உங்களுக்கு, பக் தான் இருந்திருக்கு. ஸோ ஸ்டேஜ் ஏறணும், அது வந்து நடனமா இருந்தாலும் பரவாயில்ல, மோனோ ஆக்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி காலேஜ்லேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரும்போது சில டான்ஸ் ட்ரூப்பு ட்ராமா ட்ரூப் ட்ராமா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் டான்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் அவங்க கொடுத்த வாய்ப்புனால ஸ்டேஜ் ஏறணும். அதில் நிறைய சந்திப்பு நெட்ஒர்க்கிங் தான் வந்து காரணம். அவங்க ஏதோ கண்டுபிடிச்சிருக்காங்க, ஓகே இந்த பையன் வந்து நடிப்பாப்புல போல இருக்கு அப்படின்னு. முக்கியமாக பிஹைண்ட் தி ஸ்க்ரீன் தான் போகணும்னு ஆசை, அசிஸ்டன்ட் டைரக்ஷன் அதுதான் வந்து ஒரு ஒரு கருவை வந்து ஒரு ஒன்லைனரை வந்து அந்த கருவை வந்து படம் கதையா எழுதுறது நல்லா 4-5 பேஜ் அப்படிதான் வந்து ஆர்வம். அதுல வந்து பேசுறதுல வந்து சொல்லுவோம் இல்லையா ஓகே ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆடிஷன் பண்ணி இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கே தெரியாத உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருந்த நடிப்பு திறமை வந்து டைரக்டர் பிடிச்சிருக்காரு. ஓகே நன்றிங்க. ஸோ பின்னால் இருக்க நண்பர்கிட்ட போயிடலாம். எனக்கு வந்துட்டு லைக் ஸ்டேஜ் ஷோ ஃபார் ஷூர் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, அந்த மாதிரி தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து எப்படி மீட் பண்ணோன்னாருமே த்ரூ அ ஸ்டேஜ் ஷோ ஆக்சுவலி. ஸோ டேரக்டர் லைக் ஆல் தி அதர் லீட் ஆக்டர்ஸ் தியாகி ராஜா பிரவீன் லைக் இவங்க எல்லாருமே நாங்கள் மீட் பண்ணது அங்கே தான். ஐ திங்க் வந்த திஸ் மூவி இது கேம் அவுட் லைக் அவங்க வந்துட்டு சரி ஓகே இந்த ஐ திங்க் இந்த கேரக்டருக்கு எப்படி நம்ம ஐ திங்க் காஸ்டிங் பண்ணுறது சொல்லி ஐ திங்க் ராஜா நிலங்க ரீச் அவுட். ஸோ அதுக்கு ஒரு ஆடிஷன் இருந்தது அண்ட் லைக் யூனோ வி அந்த ரெகுலர் இது அந்த ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதே மாதிரி எல்லாம் தெரிஞ்சவங்களோட இது பண்ணும்போது ஐ திங்க் இட் ஜஸ்ட் மேக்ஸ் இட் இன்னும் கொஞ்சம் ஈஸி. லைக் முன்னாடி எனக்கு அவ்வளோ ஒரு அனுபவம் இல்லை இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. ஸோ அதனால இட் வாஸ் லேர்னிங் கர்வ் பட் வெரி எக்ஸைட்டிங். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவில் இருந்திருந்தீங்க அப்படின்னா உங்களை அமெரிக்க மாப்பிள்ளை ரோல் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கும், நீங்கள் அமெரிக்காலேயே வந்து செட்டில் ஆகிட்டீங்க. ஸோ அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் ரெண்டு பேருமே சொல்ல மறந்த ஒரு விஷயம், இந்த படத்துக்காக என்ன மாற்றிக்க வேண்டியதாக இருந்ததா ஏதாவது, அது உடல் அளவுலையும் சரி இல்லை வந்து ஒரு ஹேர் ஸ்டைலாக இருந்தால் கூட ஒரு வேலை என்ன மாற்றிக்கிட்டீங்க இந்த படத்துக்காக? ஜிம்முக்கு போறது, வெயிட்ட குறைக்கிறது, வெயிட்ட ஏத்துறது, ஃபைட் கத்துக்கிறது, எங்களுக்கு ரொம்ப எந்த கெடுபடியும் வைக்கல. நாங்க வந்து வீட்டுல இருந்தோம், என்ன ஓட விட்டாரு அவரு, நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர். நாங்க வந்து டவுன் டவுன் ஃபுல்லா எக்கச்சக்கம் ஓடி இருக்கோம், எங்களை விட
ராஜா இல்ல அவன் வந்து கேட்டா சொல்லிருப்பான் அவன் வந்து ஒரு மினி மாரத்தான் குடிச்சிட்டான் ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல. அது தவிர வந்து யூஸ்வலி எங்களுக்கு வந்து பிசிக் லெவல் அந்த இதெல்லாம் எங்களுக்கு வீவர் ஓகே ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் தட் யூனோ ஒரு கேஷுவல் இண்டிபெண்டன்ட் மூவிங்கிறனால சோ படம் நல்லா ஓடுது அப்படின்னா நீங்க ஓட்டுனது தான் காரணம் உண்டுதானே. Yeah. Yeah, everyone is my friend. Like I know all of these people since like 3-4 years from Tamil dance group. So okay. So உங்க dance group ல இருந்து அப்படியே தூக்கி வந்துட்டீங்க ஒரு talent-அ பார்த்த உடனே. அது மட்டும் இல்லாம கதாபாத்திரம் வந்து actually director சொல்லிருக்காரு. கதை எழுதும்போது சில பேருங்க அந்த character mind-ல இருக்கும்னு சொல்வாங்க இல்லையா? ஆமா. ரெண்டு கேரக்டர் வந்து அவர் வந்து எழுதும் போதே இந்த கேரக்டர் வந்து இவர் தான் பண்ணணும்ன்றது அந்த விதத்துல ஒரு கேரக்டர் வந்து பிரவீனுடைய கேரக்டர். அவர் வந்து படத்துல வந்து கம்மியா தான் பேசுவாரு ஆனா வந்து அவருடைய பாடி மேனரிசம் அண்ட் எக்ஸ்பிரஷன் அது அதுதான் அவருடைய மெயின் யூஸ்பி சொல்லலாம். அது வந்து அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. அண்ட் அது வந்து நாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு தெரியலனாலும் நடிக்கும் போது அந்த ஸ்டேஜ்ல பார்க்கும் போது அந்த சாரி அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும் போது ப்ரிவியூ பார்க்கும் போது அது கிளீனா தெரிஞ்சது. நேத்து ஸ்கிரீன்ல பார்க்கும் போது இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொன்னாங்க மத்தவங்களை விட வந்து இவருடைய நடிப்பு வந்து ரொம்ப எதார்த்தமா இருந்தது அப்படின்னு நடிப்புல காமிச்சாரு அருமைங்க. ஸோ வந்து இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும் தனித்தனி ஹீரோயினா எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஹீரோயினா இல்ல எத்தனை ஹீரோயின் படத்துல? ஆக்சுவலி படத்துல வந்து நான் 4 முக்கியமான ஒரு மெயின் ஹீரோ அவரோட அவங்களுடைய 3 நண்பர்களா நாங்க வரோம். ஸோ கதை வந்து ஒரு மாதிரி த்ரில்லர்னால பெண்கள் கேரக்டர் இருக்காங்க ஆனா படம் ஃபுல்லா இருப்பாங்களான்றது அதுக்கு வாய்ப்பு கம்மி. அதுதான் சஸ்பென்ஸ் நாங்க வந்து அதை உடைக்கல அப்படின்றீங்க தெரியுது. நீங்க பேசுறதுலயே தெரிஞ்சிருச்சு இது வந்து ஜில் ஜங் ஜெக் மாதிரியான தமிழ் படங்கள் நிறைய வீணா போறதுக்கு காரணமே பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய படங்கள் ரொம்ப சிறந்த கதையா இருக்கும் முக்கியமான ஒரு த்ரில்லிங் சீன் போயிட்டு இருக்கும் அப்ப வந்து ஒரு டூயட் சாங் வரும் இல்ல ஒரு தேவையில்லாம ஹீரோயினே தேவையில்லாத சப்ஜெக்டுக்கு 4 ஹீரோயின் வச்சு படம் எடுப்பாங்க. அந்த முட்டாள்தனம் எல்லாம் செய்யாம நீங்க படம் எடுத்திருக்கீங்க அப்படின்றதே பெரிய விஷயம். கதைக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சிருக்கீங்க. சோ நிச்சயமா வாழ்த்துக்கள் அதுக்கு. அடுத்தது உங்ககிட்ட இப்ப மிஸ் ஆறுவர் வந்து ராஜா அப்படித்தானே நீங்க 4 பேர்? ஆமா ஆமா அவரு தான் வந்து லீட் ஆக்டர். ஸோ நீங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு ஓப்பனாகவே கேட்டுறேன். நீ என்ன பெரிய மயிரா அப்படின்னு உங்களை எல்லாம் யாராவது கேட்டாங்களா சினிமா நடிக்க போயிட்டியே அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? படம் ஆரம்பிக்கும் போது கேட்கல படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்க வாய்ப்பு இருக்குமான்னு நினைச்சேன். பட் ஆனால் எல்லாருமே வந்து படம் பார்த்துட்டு அருமையா இருந்தது. அந்த கதாபாத்திரம் தான் வந்து அந்த டைலாக் பேசுக்கான தேவைப்பட்டது சந்தர்ப்பம் சிச்சுவேஷன் அந்த கேரக்டருக்கான சூழ்நிலை அப்படி அதனால. ஸோ மக்கள் பார்த்துட்டு வந்து உண்மையிலேயே நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க நீங்க இன்னும் நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட சென்னை அளவுக்கு இல்லைன்னா கூட எங்களால முடிச்சது யாரோ 1-2 வார்த்தைகளை பேசிடுறோம் அப்படின்னு இருக்கீங்க. நிச்சயமா அது அதெல்லாம் இப்ப யாரும் மக்கள் பெருசா எடுத்துக்கிறது இல்லைங்க. அண்ட் ட்ரெய்லர் பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த கட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பரபரப்பு வந்து ட்ரெய்லர்லயே தெரியுது. அந்த கதையும் அப்படியே ஒரு ஒரு கதை எந்த விதத்துல ஓடும் அப்படிங்கறதும் ட்ரெய்லர்ல ஓரளவுக்கு நமக்கு புரியுது. என்ன படம்னே தெரியாம போய் உட்கார தேவையில்ல ஓரளவுக்கு நமக்கு தெரியுது. இது ஒரு பேங்க் இருக்கு பேங்க் கொள்ளையடிக்க போறாங்க வைரம் அதெல்லாம் காட்டுறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு நிறைய ஓடி இருக்கீங்க அப்படிதானே அதுதான் அவர் சொன்னாரு. நிச்சயமாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். அடுத்த பிளான் என்ன எல்லாத்துக்கும் எப்படி கோலிவுட நோக்கி போறீங்களா?
ஐயோ எதுவும் மேல பாக்குறீங்க டைரக்டர் வந்து அப்ப பார்ட் டூ நடிக்கணுமே பண்ணீங்க நீங்க பாட்டுக்கு வேற எங்க டேட்ஸ் கொடுத்துறாதீங்க அப்படின்றா கோலிவுட் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இது ஒரு இண்டிபெண்டன்ட் மூவியா தான் எடுத்திருக்கோம். அண்ட் சென்னையில ரிலீஸ் ஆனதுனால இது ஒரு நுழைவு சீட்டா நாங்க பாக்குறோம். ஸோ கண்டிப்பா அப்புறம் கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது வந்து டெஃபினட்டா யூஸ் பண்ணுவோம். நிச்சயமாங்க, ஏன்னா நிறைய பேர் சென்னையில பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறாங்க, பைலட் ஃபிலிம்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அது எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெசியூமே, அது எங்களுக்கும் நடிக்க தெரியும், எங்களுக்கும் படம் எடுக்க தெரியும் அப்படின்னு கஷ்டப்படுற மக்களுக்கு மத்தியில, கலைஞர்களுக்கு மத்தியில உங்களுக்கு ஒரு படம் திரைக்கு வந்திருக்கு, அது உலகம் பூரா வந்திருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல வருது, எல்லாம் வருதுன்றது உங்களுக்கு ரொம்பவே பெருமையான விஷயம் தானே. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு இல்ல ஒரு விசிட்டிங் கார்டு கிடைச்சிருச்சு, இனிமேல் வந்து பிரச்சனையே கிடையாது, எங்க போனாலும் நீங்க வந்து லிங்க கொடுத்துடலாம், இல்ல வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படிதானே. மகிழ்விக்க வாழ்த்துக்கள்ங்க. சோ இப்ப வந்து உங்களுடைய ராஜா அவர்கள் இல்லைன்னு சொன்னீங்க, அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிருங்க. அடுத்தது உங்க எப்படி தனித்தனியா ஃபேன் கிளப் ஆரம்பிக்க போறீங்களா, இல்ல ஒரே ஃபேன் கிளப் தானே இப்போதைக்கு ஸ்கெட்ச் ஃபேன் கிளப் அப்படியா? புரியும் நமக்கு. கதை அப்ப அந்த எழுத்துலயுமே ஃபாண்ட்லயுமே நல்லா இருந்தது, ஒரு துப்பாக்கி இருந்தது, ஒரு துப்பாக்கி குண்டு இருந்தது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ படத்தோட பேர்லயே கதை சொல்றீங்க நீங்க, ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ஸோ இப்ப வந்து ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து பேசினதுக்கு. உங்களுடைய பயணம் தொடர வாழ்த்துக்கள், இன்னும் நிறைய படங்கள் நடிங்க, உங்களோட மொத்த டீமையும் பார்க்க முடியுமா இப்ப? ஸோ உங்களோட மொத்த டீமும் வரட்டும், அது வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னா பாருங்க, யாருமே வந்து அந்த சினிமாலேயே இருந்து கோலிவுட்ல போய் ட்ரைனிங் அதாவது ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு வந்து அசிஸ்டண்டாலாம் ஒர்க் பண்ணாம டைரக்டா வந்து குதிச்சிருக்காங்க ஐடி மக்கள். ஸோ இப்ப பாருங்க, இதுதான் அந்த டீம். ஓகே, ஸோ டைரக்டர் நீங்க வந்து உங்க டீம்ல யாராவது மிஸ் ஆகிறாங்களா, உங்களை பத்தி சொல்றீங்களா? ஐ திங்க் நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்க. ராஜா வந்து லைக் இந்த படத்துல வந்து அப்புறம் ஓடி ஓடி நல்லா உழைச்சி பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கான் அந்த படத்துல வந்து கண்டிப்பா. ராஜா கிரி வந்து லைக் எடிட்டர் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர், லைக் நாமினல் ஜாப் வித் அ கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி, வந்து பயங்கரமா கிரிட்டிக்கலா இருந்தான். அந்த டீம் பிளேக்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தான் வந்து. அவனும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபார் மீ. ஓகே, அண்ட் சினிமேட்டோகிராஃபி யார் பண்ணாங்க, கேமரா வந்து எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச டீம் தான் எல்லாமே. மகேந்திரன் சொல்லிட்டு ரெண்டு பேர், மகேந்திரன் சந்தோஷ் ஆகி ரெண்டு பேர் பண்ணாங்க. பக்ரியா தான் என்னோட டீம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை தவிர எல்லாருமே கொஞ்சம் அந்த சினிமா நிறைய பண்ணிட்டாங்க வந்து. நானும் கடைசி வந்து பேசிக்கலி அவ்வளோ பெரிய 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 டீம் வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஃபார். அதுதான் உண்மை. ஓகே, இட் வாஸ் வெரி நைஸ். அதான் மேரியால நிறைய டேலண்ட் இருக்கு, அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். வி ஆல் கம் டுகெதர் அண்ட் வி ஃபைனலி குட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் இட் அண்ட் ரிலீஸ் இட். ஓகே, சோ நீங்க வந்து உங்க டீமை பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு ஒரு யங் டீமா இருக்கு. சோ கிருத்திகா அவங்க தான் அந்த டீமோட வந்து கேப்டன், என்ன அவங்க தான் ப்ரொடியூசர், கிருத்திகா கரெக்டா? ஆமா, என் வைஃப். யா, ஓகே. அவங்களுக்கும் வந்து ஒரு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். உங்க டீமை பாக்குறப்போ அதாவது இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா போச்சு, இதுல யாருமே கலந்து போகாம கடைசி வரைக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போட ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லாம் கலாச்சிட்டு ஜாலியா இருக்கீங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். சோ இந்த டீம் வந்து எப்படி வெங்கட் பிரபுவோட டீம் மாதிரி நீங்களும் இன்னும் அதே மாதிரி ஜாலியா நிறைய படங்கள் எடுக்கணும். சோ அடுத்த வாட்டி தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒன் ஹவர் படத்துல எல்லாம் நிறுத்திக்காம கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் சேர்த்துடுங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அண்ட் வந்து படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க, எல்லா இடத்துலயும் மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா, அமெரிக்காலயும் இருந்து இல்ல தமிழ்நாட்டிலயும் இருந்து வந்து பாத்துட்டு இருக்க மக்களுக்கு உங்களுடைய வேண்டுகோள் இல்ல ஏதாவது வாழ்த்துக்கள் ஏதாவது இருக்கா? இல்லை, ஐ மீன் எனக்கு கண்டிப்பாக இது வேரியால வந்து ரொம்ப சப்போர்ட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அது வந்து நினைக்காத அளவுக்கு சப்போர்ட் கிடைச்சிருக்கு வந்து, அதுதான் உண்மை. அண்ட் அதனால தான் நான் வந்து மற்ற ஸ்டேட் எங்கெல்லாம் தமிழ் படம்லாம் படம் ரிலீஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறோம். அந்த கண்டிப்பாக நீங்கள் வந்து படத்தை பாருங்க. இது ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு இண்டிபெண்ட் தமிழ் ஃபிலிம் ரிலீஸ்னு ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது லாட் ஆஃப் பீப்புள்ன்றது என்னோட ஒப்பீனியன், பட் டைம் வில் சே பேசிக்கலி. பட் அகெயின்
ப்ளீஸ் கம் அண்ட் சீ இன் தியேட்டர்ஸ். ஏன்னா இது சும்மா பேஜாக தான் சொல்லுவேன், நிஜமா தியேட்டராக தான் கஷ்டப்பட்டு போடணும். அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் யூ சீக்கிரம் வந்து தியேட்டர்ஸ். ஸோ நீங்க முக்கியமா சொல்றது வந்து தியேட்டர்ல வந்து படத்தை பாருங்க அப்படின்றது, எந்த ஊரா இருந்தாலும் சரி, கரெக்டா? கண்டிப்பா, ஆமா ஆமா. ஸோ நன்றிங்க, இவ்வளவு நேரம் எங்களோட நேரம் செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்க டீமுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள், மேலும் மேலும் நீங்க உயர வாழ்த்துக்கள். அண்ட் வந்து மக்கள் நிச்சயமா உங்களை கைவிட மாட்டாங்க, நிச்சயமா உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க, கவலையப்படாதீங்க. மீண்டும் ஒரு இன்டர்வியூல சந்திப்போம். அப்ப நிறைய டெக்னிக்கல் குவஸ்டின்ஸோட வந்து கேட்கிறேன் ஃபில்ம் மேக்கர்ஸுக்காக, அப்போ உங்களை சந்திப்போம். இவ்வளவு நேரம் லைவ்ல இருந்த மக்களுக்கும் மிக்க நன்றி. தயவு செய்து இந்த டீம், இந்த யங் டீமை வந்து கொஞ்சம் பார்த்து தூக்கி விடுங்க, அடுத்த லெவலுக்கு அவங்க போகணும். நம்ம ஊர்ல இருந்து நம்மளுடைய தெருக்கள்லயே ஓடி ஓடி படம் எடுத்திருக்காங்க அமெரிக்கால. தமிழ்நாட்டில இருந்து பாக்குற மக்களும் சரி, அமெரிக்கால இருந்து பாக்குற மக்களும் சரி, நிச்சயமா அந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து ஆதரவு கொடுங்கள். நன்றிங்க, நன்றி. Thank you. Thank you.